श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्ष्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराति सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीरन्द्रदूपरामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् श्रीरन्द्रदूपुल् तिरुवेङ्कटमुडयान् सारुण्रच्चन्न पुळमुळियुल् ஓரம் பிரதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்துல இன்றைய தினம் கடைசி பாகத்தை நாம் சேவிக்கிறதுக்கு இருந்துருக்கோம். இதுக்கு முன்ன ஞானசக்தி பிரவர்த்தி சக்தி என்பது ரெண்டு சொல்லி சொன்ன. இந்த ஞானசக்தியினாலையும் பிரவர்த்தி சக்தியினாலையும் எம்பிரமான சம்பூர்ணமாக அனுபவிக்கலாம். அந்த ஞானசக்தியினால பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படும். பிரவர்த்தி சக்தி அந்த செயல்முறையில வரக்கூடிய சக்தி விசேஷங்கள். அதனால நம்ம என்னென்ன கைங்கரியங்கள்லாம் ஆசைப்படுறோமோ அத்தனை கைங்கரியங்களும் பிரம்மளுக்கு நமக்கு பண்ணும்படியான ஒரு பாக்கிய விசேஷம் நமக்கு ஏற்படும் என்பதை சொல்ற. இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டியது ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டத்துக்கும் இருக்கக்கூடிய விவேகம். எது ஞானம் எது அஜ்ஞானம் என்பதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஞானம் இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள் அஜ்ஞானத்தினால செய்யக்கூடிய செயல்கள் அதையும் தெரிஞ்சுண்டு தத்துவஜான பூர்வகமாக நாம நம்மளுடைய ஞான சங்கோச்சம் இருந்துருக்கு. ஞான சங்கோச்சம்னா பகவத் விஷயத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் அதுல இருக்கக்கூடிய ஒரு குறைவு அதெல்லாம் போய் அனாதியாக ஞான சங்கோச்சம் இல்லாத அயர்வரும் அமரர்களுடைய ஆனந்த சாகரத்திலே அழுந்துகை ஆத்மாவுக்கு ஸ்வத பிராப்தம். நித்தியசூரிகள்லாம் எப்படி பெருமாளை கொண்டாடிண்டு எந்த ஒரு சமயத்திலையும் ஞான சங்கோச்சம் இல்லாமல் ஹவுஹான்னு சாமகானம் பண்ணிண்டும் அவர்கள் பெருமாளுடைய திருமுகத்தை பிரத்யக்ஷமா சேவிச்சென்று பெருமாள் என்னென்ன கட்டளையிடுறாரோ அவருக்கு பிரீத்தியான விஷயங்கள் எவையோ அந்தந்த காரியங்கள் பண்ணிண்டு பெருமாளுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திண்டு தாங்களும் சந்தோஷப்படுகிறார்களோ அதே மாதிரி நமக்கும் அங்க சிவைகுண்டத்துக்கு போன உடனே பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி நமக்கு பெருமாளை சேவிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் நம்ம மூலமாக கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்வதனால பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி ரெண்டு விதமான ஒரு சந்தோஷத்துக்கும் காரணமாக இருக்கும்படியாக நாம இருந்து இப்படி இருக்கிறதுன்றது இருக்க இது நமக்கு ஸ்வத பிராப்தம். தாயதனம் மாதிரி அப்பா பிள்ளைக்கு அப்பாவுனுடைய சொத்து தானா பிள்ளைக்கு தானே வர போறது அந்த மாதிரி இது தாயதன பிராப்தம் என்பதாக சொல்ற. இதெல்லாம் இது வரைக்கும் நாம பார்த்தோம். ஏற்கனவே இன்றைய தினத்துல இங்க ஒரு பாசுரமும் ஸ்லோகமும் இருக்கு. அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் ஸ்லோகார்த்தத்தையும் பார்க்க போறோம். நின்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலைகடிந்தேன் உன் அருளுக்கு இனிதான நிலை புகந்தேன் உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன். மண்ணிருளாய் நின்ன நிலை எனக்கு தேர்ந்து வானவரதம் வாழ்ச்சி தரவரித்தேன் உன்னை என்னருளால் இனி எனக்கோர் வரமே தாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீங்கே. இது சரணாகதிய சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பாசுரம், அற்புதமான பாசுரம். சரணாகதி அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அங்கங்களை எல்லாவற்றையும் சொல்லி அந்த சரணாகதி பண்ற விஷயத்தை தான் இந்த பாசுரத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். சரணாகதிக்கு ஐந்து அங்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன.
அந்த ஐந்து அங்கங்கள் ஆணுகோல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வச்சனம், மகாவிஸ்வாசம், கோத்ரதோரம், கார்பண்யம், இப்படி ஐந்து அங்கங்கள் இந்த சரணாகதிக்காக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஐந்து அங்கங்களையும் இந்த பாசுரத்துல சுவாமிக்கு சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிச்சு நாம எப்படி சரணாகதி பண்ணணும்ன்றத சொல்லட்டும். அப்படி எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவர்களுடைய நிலை, சரணாகதி பண்ண பிற்பாடு அவன் எப்படி இருந்துருப்பான், நாம எப்படி இருக்கணும் என்பதையும் இந்த பாசுரத்தினால சுவாமி தெரிவிக்கிறார். இதுல முதல்ல பார்ப்போம். நின்னருளாங்கதியன்றி மற்றொன்றில்லேன், நின் அருளாம் கதியன்றி மற்றொன்று இல்லேன். பெருமாள் அதாவது முதல் வரி, பெருமாளுடைய அனுகிரகம் தவிர வேற ஒண்ணும் எனக்கு இல்லை. நின் அருளாம் உன்னுடைய கிருப்பையாகிற கதி, கதின்றது உபாயம் அர்த்தம். அந்த மற்றொன்று இல்லேன், உன்னுடைய கிருப்பை ஒன்றுதான் உபாயம், வேற எதுவும் இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன்னு சொல்றேன். வேதம் சொல்றது யமேவைஷ வருணத்தே தேன லப்யகா என்பதாக. பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் மோட்சத்தை அடைய முடியும், எல்லாராலையும் மோட்சத்தை அடைய முடியாது. அப்ப பெருமாள் நம்மள மோட்சம் அடையணும்னு பெருமாள் நம்மள நினைப்பாரா? நம்ம விஷயத்துல பெருமாளுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுமா என்கிற ஒரு சம்சயம் நமக்கு ஏற்படுறது. அப்ப வரச்சேதான் சொல்ற பெருமாள் கிருபா பரித, பரிபூர்ணமான கிருப்பையோட இருந்துருக்கிறவ, அசேஷம் அவிசேஷத்தான்னு லோகத்துல இருக்கிற எல்லாரையும் அவளிடத்துல இருக்கிற எந்த ஒரு விசேஷத்தன்மை அது எதையும் கணிசியாமல் எதையும் பார்க்காமல் எல்லார் விஷயத்திலையும் அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். அதை நாம தெரிஞ்சுட்டு நமக்கு பெருமாள் ஒருவர் தான் ரட்சக, பெருமாள் தவிர வேற யாரும் நமக்கு ரட்சக்கள் இல்லை. பெருமாள் ஒருவர் ரட்சகர்னு சொல்றதை காட்டிலும் பெருமாளுடைய கிருபை ஒண்ணுதான் நமக்கு ரட்சகமாக இருந்திருக்கு, வேற எதுவும் இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்படணும். அதுதான் இந்த முதல் வரியினால சொல்லி சொல்ற நின் அருளாம் கதியன்றி மற்றொன்று இல்லேன், ஒரு கதியும் வேற ஒரு கதியும் இல்லாதவனாக இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. இப்ப சரணாகதி பண்றதுக்கு முதல் ரெக்கயர்மெண்ட், முதல் தகுதியே என்னன்னாக்க ஆக்கிஞ்சன்யம், தன்னுடைய இயலாமை. தன்னுடைய இயலாமை மாத்திரம் இல்லாமல் அனன்ய கதித்துவம், பெருமாள் தவிர வேற யாரோ நமக்கு ரட்சகர்கள் இல்லை என்கிற ஒரு நிலை. இது ரெண்டும் இருந்தாதான் நாம சரணாகதி பண்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக ஆவோம் என்பது சாஸ்திரம். சரஸ்வதி திரைதாரத்துல சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். லௌகிகமான திருஷ்டாந்தத்துல கூட பார்த்தோம்னாக்க யாரனா ஒருத்தர் இடத்துல போய் காரியம் ஆகணும்னு போனோம்னாக்க அங்க முதல்ல சொல்ல வேண்டியது என்னால அந்த காரியத்தை சாதிக்க முடியலன்றது ஒண்ணு. அவரிடத்துல போய் நாம கேட்கறதுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு எனக்கு வேற யாரும் அந்த காரியத்தை பண்ணி கொடுக்கிறவா இல்லை, உன்னை தவிர நீதான் எனக்கு ஆப்தனாக இருந்துருக்கேன்ற வார்த்தையை நம்ம சொல்லி சொல்றோம். இப்ப இத ரெண்டும் ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு. அந்த மாதிரி பெருமாள் விஷயத்துல ஆகிஞ்சன்யன்றதுதான் பிரதானமானது, அதுதான் தகுதியாகவும் ஆறுது. அந்த ஆக்கிஞ்சன்யம் கார்பண்யம் என்றெல்லாம் சொல்றது இருக்கு, அந்த கார்பண்யத்தை முதல் வரியினால சொல்லி சொல்ற. நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன். இப்போ ஆண்கூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வஞ்சனம் என்றெல்லாம் இந்த சரணாகதிக்கு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல எம்பெருமானுடைய எம்பெருமானிடத்துல யாரா ஒருத்த இடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டோமானாக்க நீதான் என்ன காப்பாத்தணும்னு ஒருத்தர் சொல்லிட்டோமானாக்க
இதுக்கப்புறமா அவனுக்கு நாம் அனுகூலமா தான் நடந்து கொள்ளணும். அவனுக்கு எதிராக நாம நடந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நியதி. அப்பதான் அந்த சரணாகதி பலிக்கும். அந்த விஷயத்துல நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். இத்தனை நாள் வரைக்கும் உண்மை நான் சரியா தெரிஞ்சுக்கல. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் என்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதுக்கு விரோதமாக நடந்துகிறது இருந்துட்டு இருக்கேன், அதுதான் வந்து நெடுங்காலமாக செய்த பிழை. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறத நாம நினைக்கல, சாஸ்திரத்தை பின்பற்றவில்லை, இதுதானே நாம பண்ணிருக்கோம், இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு, பெருமாளுக்கும் அதுக்கும் என்ன இருக்கு சொன்ன, ஸ்ருதி ஸ்மிருதி ஹி மமைவாஜ்ஞா என்று சொல்ற. இந்த சாஸ்திரம் இருக்க ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் மமைவ ஆஜ்ஞா என்னுடைய கட்டளை. அப்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறத மீறி நடந்தமானாக்க பெருமாளுடைய கட்டளைய நாம மீறி நடக்கிறதாக அர்த்தம். அந்த ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞான்னு சொன்ன பகவத் கட்டளைய எம்பெருமானுடைய கட்டளைய நாம மீறி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எத்தனையோ ஜென்மமா ஜென்மாந்தரமா நாம இந்த காரியத்தையே நாம பண்ணிட்டு இருக்கோம். நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், இத்தனை நாள் பண்ண பாபங்கள் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுத்து, இனிமேல் சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரியே நடந்துப்பேன், ஒரு சமயத்திலையும் உம்முடைய திருவுள்ளத்துக்கு எண்ணங்களுக்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டேன். இதனால பிராதிகூல்ய வர்ஜனம், எம்பெருமானுடைய எண்ணத்திற்கு எதிராக நடக்காத இருக்கேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ இல்லையா, நாம நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை புகந்தேன். அற்புதமான விஷயம், ஆண்கொல்லி சங்கல்பத்தை சொல்ற, உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உமக்கு எது பிரீத்தியான விஷயமாக இருந்துருக்குமோ உம்முடைய கிருப்பைய பெறுவதற்கு என்ன மார்க்கம் உண்டோ அந்த மார்க்கத்தை நான் பண்ணவிருக்கிறேன். என்ன பண்ண போற, உன்னுடைய கிருப்பைய பெறுவதற்கு ஒரே வழி பிரபத்தி மார்க்கம்தான், அந்த பிரபத்தி மார்க்கத்தை நான் அனுஷ்டிக்கிறேன். ஆணுக்குள்ள சங்கல்பம், உனக்கு எதிராக எப்போ நான் நடந்துக்க மாட்டேன்றது மாத்திரமில்ல, உமக்கு அனுகூலமாகவும் நான் நடந்து கொள்கிறேன். உதாசீனமா இருக்கலாம் மூல்யம், அந்த மாதிரி உதாசீனமா இல்லாத நான் அனுகூலமாகவும் நான் நடந்து கொள்கிறேன் என்று சொல்ற. உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன். இப்ப எனக்கு ஒரு நிச்சய ஞானம் வந்துருத்து, எப்படிப்பட்ட நிச்சய ஞானம் வந்திருக்குன்னா, உன் சரணே சரண், எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்க அவை ஒன்றே அந்த திருவடிகளே தான் எனக்கு புகழ் என்கிற ஒரு நிச்சய ஞானம் வந்துருத்து எனக்கு. இதுதான் மகாவிஸ்வாசம். என்னும் துணிவு பூண்டேன், இதுனா இப்ப என்ன புதுசா வர்றதுக்கு என்ன இருக்கு, இத்தனை நாள் ஏன் இல்லாத போயிடுச்சு அப்படின்னா, இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு நானே ரட்சகன்ற ஒரு புத்தி முதல்ல இருந்தது, ஆகையால எனக்கு யாருடைய தெய்வம் வேணா நானே எல்லாம் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட இருந்தேன். அப்புறம் பார்த்தோம்னா என்னால முடியாத போயிடுத்து, சரி வேற யாரோ ரட்சகாந்திரம் இருக்கேன்னா தேவதாந்திரங்கள்ட ஒரு புத்தி ஏற்பட்டது, இந்த தேவத ரட்சகனாக இருப்பாங்க, இந்த பிரம்மா இருக்கலாம் சிவன் இருக்கலாம் இந்திரன் இருக்கலாம்னு அவள்டெல்லாம் அந்த ரட்சகத்துவ புத்தி இருந்தது, அதெல்லாம் இப்ப போயிடுச்சு. அவளால சாதிக்க முடியாத விஷயம் உம்ம ஒத்தரால மாத்திரமே சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆகையால உம்முடைய திருவடி ஒண்ணுதான் திரு பற்றாக ஆறுது, வேற எதுவும் ஆகாதுன்ற ஒரு நிச்சய ஞானம் இப்ப வந்திருக்கு. உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்ந்து. இந்த நாலாவது வரியினால மகாவிஸ்வாசம் சொல்லப்பட்டது. அஞ்சாவது வரி, அஞ்சாவது வரியில என்ன சொல்றாருன்னா, மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்ந்து, மண்ணிருளாய் இருந்த நிலை, அதாவது ஒரு அஜ்ஞானம், இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அஜ்ஞானம் இருந்தது, அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியம் என்னன்னு பார்க்கணும், அதனாலதான் அஜ்ஞானம் இருந்ததுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். சில சில விஷயங்கள்லாம் வச்சு அதனுடைய காரியத்தை கொண்டுதான் காரணத்தை தீர்மானிக்க முடியும்.
அந்த மாதிரி வரச்சே அஞ்ஞானத்தினுடைய காரியமாக இருந்திருக்கிற பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத இருந்திருக்கிறது இருக்கு. அது அதாவது சரீரமே ஆத்மான்ற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறது, ஆத்மா சுதந்திரமாக இருக்குன்ற எண்ணத்தோட இருந்திருக்கிறது. இப்படிப்பட்டதான அஜ்ஞான காரியங்கள், இந்த அஜ்ஞான காரியங்களை கொண்டு எனக்கு இத்தனை நாள் அஜ்ஞானம் இருந்தது, எனக்கு மெய்ப்பொருள் தெரியாமல் இருந்தது, நான் அறியாதவனாக இருந்தேன் என்று இருந்தது. மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீட்டு, இருட்டுல இருந்திருக்கேன் நான் இத்தனை நாள் வரைக்கும். இப்ப நாம இருட்டுல இருந்திருக்கோன்றது எப்ப தெரியும்? வெளிச்சம் வந்தது படுத்து அது இருட்டாவே இருந்ததுன்னா அதுவே பை போயிட்டுனாக்க அது இருட்டுன்றது புத்தியே நமக்கு இல்லை. வஸ்துவனுடைய யதார்த்த ஞானம் வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியல. கை ரேகை இருந்துருக்கு, ரேகை தெரியல, மறைஞ்சு போயிடுது. ஆனா கை இருக்கிறது மாத்திரம் நமக்கு தெரியறது. இப்ப இந்த கையில ரேகைகள்லாம் இருக்குன்னாக்க அதுக்கு தகுந்த வெளிச்சம் இருந்தாதான் அந்த ரேகைகளை நாம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த ரேகை இல்லாத போயிடுத்துனாக்க அப்ப நம்ம அந்த வெளிச்சம் இல்லாத போயிடுத்துனா ரேகைகளை நாம தெரிஞ்சுக்க முடியாது. இதுதானே லோகத்துல இருந்துருக்கு. எந்த பொழுதுல வந்தப்பா அப்படின்னா கைரேகை மறைகிற பொழுதுல நான் வந்தேன்னு சொல்றோம். அந்த காலத்துல சொல்ற வார்த்தை இதுகள்லாம், அதாவது கைரேகை மறையிற பொழுதுல வந்தேன்னாக்க என்ன அர்த்தம்? வெளிச்சம் இருக்க மாதிரியும் இருக்கும், இல்ல போலயும் இருந்துட்டு இருக்கும், ஆனா தேவையான அளவு வெளிச்சம் இல்லாத ஒரு சமயம்னா. அதனாலதானே கைரேகை இருக்கிறது தெரியல, ஆனா கை இருக்கிறத மாத்திரம் உணர முடியறது. அந்த மாதிரி எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது என்னன்னு கேட்டோம்னாக்க மண்ணு இருளாய் அஜ்ஞான ரூபமாக இருந்தது, நின்ற நிலை எனக்கு தீத்து, அந்த நிலை இப்ப எனக்கு போயிடுச்சு, எனக்கு அந்த நிலையை எனக்கு தீர்த்து எனக்கு போக்கடிச்சு, அது பிரம்மன் இடத்துல பிரார்த்தனை, அந்த நிலையை போக்கடிச்சு வானவரதம் வாழ்ச்சி தரவரித்தேன் உன்னை, வானவரதம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை. இங்க வானவர்னு சொல்றவர் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட வாழ்ச்சியோ, இந்த வாழ்ச்சின்றது என்ன? பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருந்ததுன்னாக்கா அதுதான் வாழ்ச்சி. அது இல்லாத போயிடுத்துனாக்கா அது வாழ்ச்சி இல்லையே, அதுல ஒரு சத்தை இல்லையே, அது சேர்த்துக்க இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. என்னமோ ஆடு மாடெல்லாம் இருக்க மாதிரி நாமளும் இருந்துட்டு போறோம், அப்படி ஒரு ஜந்துவா இருந்து புழு போச்சு மாதிரி நாம இருந்துட்டு போறோம். அப்படி இருக்கிறத நான் விரும்பல. வானவரதம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை. நித்தியசூரிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னவோ அந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணும்படியான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு வரித்தேன் உன்னை. இது கோபிருத்துவ வரணும். அப்பிரார்த்தித்தோ ந கோபாயே, இது சாஸ்திரம் சொல்லிருக்கு. நம்ம பார்த்து பெருமாள் எல்லா மாசமும் எனக்கு மகாவிசுவாசம் இருந்துருக்கு, பெருமாளிடம் மகாவிசுவாசம் இருக்கு, அனுகூல சங்கல்பம் பெருமாளுக்கு எதிராக நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன், சாஸ்திரிய மரியாதையை மீறி நான் நடந்துக்க மாட்டேன், பெருமாளுக்கு அனுகூலமாகவே எப்பவும் நான் இருப்பேன், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட மோட்சம் வேணும்னு நாம கேட்டாதான் பெருமாள் கொடுப்பேன், அது கேட்கலன்னா பெருமாள் கொடுக்க மாட்டேன். அந்த கோபுரத்துவ வரணமும் தேவைப்படுறது. யாருக்குமே காரியசித்தி ஏற்படணும்னாக்க பிரார்த்தனை பண்ணணும், நீ எனக்கு வேணும்னு வாயை திறந்து கேட்கணும். அப்பதான் இவனுக்கு அதுல ஒரு இஷ்டம் இருக்குன்றதுல தீர்மானம் பண்ணுவா. அந்த மாதிரி பெருமாளிடத்துல நம்ம வாயை திறந்து பிரார்த்தனை பண்ணணும், அதுக்குதான் கோபுருத்துவ வரணும்னு தெரியும். பெருமாள் நமக்கு மோட்சம் இப்பயே கொடுத்துடுறேன் நாளைக்கு வான்னு சொன்னாக்க யாரானா போறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்குமா? யாரும் போறதுக்கு சித்தமா இல்லை. ஆகையாலதான் நமக்கு எப்ப வேணும்ன்றத காலத்தை குறிச்சு நம்ம கேட்கிறோம். தேகாவசானயமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம். அப்ப இந்த சரீரத்தோட நான் இருக்கிற வரைக்கும் இருந்து விடுறேன், புண்ணியமோ பாப்பமோ எத்தையோ ஒண்ணு அனுபவிச்சுட்டு போறேன் நானு. இந்த தேகாவசானத்துல எனக்கு இனிமேல் பிறவி இல்லாதபடி உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கோ என்று பிரார்த்தனை பண்றோம். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றத பொறுத்துதான் பெருமாள் ரட்சகனாக ஆறுது. அதாவது எப்ப உணும்னு தெரியணும் இல்லையோ, அவருக்கு சொல்லணும் இல்லையோ, அத்தைதான் சொல்லிருக்கார். இங்க
வானவரதம் வாட்சி தரவரித்தேன் உன்னை என் அருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீங்கே. இப்ப கோபுத்திரத்துவ வரணும் பண்ணியாச்சு, முதல்லயே காற்பண்ணியத்தை சொல்லிட்ட, இப்படி அஞ்சு அங்கங்களும் சொல்லி ஆயிடுத்து. உன்னை வரித்தேன், உன்னை வரித்தேன், உன்னை பிரார்த்திச்சென்றேன், இதனால பர சமர்ப்பணம் வந்து அந்த அஞ்சு அங்கங்களோட கூடிய ஆத்ம சமர்ப்பணத்தை இன்னருளால் எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே, என் திருமால் அடைக்கலம் கொள், என் திருமால் இன்னருளால் இனி எனக்கோர் பரம் ஏற்றாமல் என்று சொல்றார். இன்னொருளால் உம்முடைய ஒரு கிருப்பை, மீதி பேருடைய கிருப்ப மாதிரி இல்ல, உம்முடைய கிருப்பை, அந்த தயா சீனிவாசனுடைய தயைக்கு ஒரு தனி மகாத்மியம் இருந்துட்டு இருக்கு. ஆகையில உம்மால சாதிக்க முடியாததெல்லாம் கூட கிருப்பையினால சாதிக்க முடியும். கவச்சாயிதயாத்வயங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதோ ரிஷாத்ரிம் மயி துஷ்டதி துஷ்கிருதம் பிரதானே மிததோஷானி தரான் விதின்வதி த்வம். பெருமாள் சுவாமி தேசிகன் சொல்ற, பெருமாள் என்ன பண்றதுன்னு தெரியலையா, யாருக்கு என்ன பண்ண முடியும், இவனுடைய பாப்பங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு, அந்த பாப்பத்தோட சண்டை போட்டு பாக்குறாரு, சண்டை போட்டா பாப்பம்தான் மேலிட்டு நிக்கிறது, நம்மளுடைய பாப்பம்தான் மேலிட்டு நிக்கிறது, ஐயோ பாப்பத்தை முழுசா போக்கடிக்க முடியலையே என்ன பண்றதுன்னு பாத்தாரு. சண்டை வரத்து கவச்சாயி தயா துவய இவசாரங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதோ விருஷாத்ரிம் அவர் பெரிய தயையாகிற ஒரு கவசத்தை சாத்துட்டு நிக்கிறேன், அப்படி நின்ற உடனே என்னுடைய பாப்பங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, இதெல்லாம் தோத்து போய் விடுறது. இப்படி பொருட்பட்ட ஒரு நிலைய நமக்கு கொடுக்கறது தயதான். ஆகையால எனக்கு இருக்கிறதெல்லாம் வேற ஒண்ணும், உம்முடைய அனுகிரக விசேஷம் கிருப்பத்தினால கிருப்பையினால இனி எனக்கோர் பரமேற்றாமல், இனிமேல் எனக்கு இன்னொரு பொறுப்பெல்லாம் வைக்காத, இந்த காரியம் பண்ணோம் அந்த காரியம் பண்ணோம் அப்பதான் எனக்கு மாற்றம் எல்லாம் சொல்லாதையும் நேர், நான் உம்மிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், ஐந்து அங்கங்களோட சரணாகதி பண்ணிட்டேன், அப்ப சரணாகதி எந்த முறைப்படி அனுஷ்டிக்கணுமோ அந்த முறைப்படி நான் அனுஷ்டினுச்சேன், நீ என்னை அடைக்கலம் கொள், நீ என்னை அடைக்கலம் கொள், என்னை நீ என் திருமால் நீ என்னை அடைக்கலம் கொள்னு சொன்னார். நீ யாரோ ஒன்ன, நான் யாரோ ஒன்ன, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, பிதா புத்திர சம்பந்தம் மாதிரி இருக்கக்கூடிய சம்பந்தம், ஒன்ன சேர்ந்தவன் நானு, அப்போ நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணவனாக இருக்கணும். ஆகையால என்னை அடைக்கலம் கொள், என்னை உன்னுடைய லிஸ்ட்ல காக்க வேண்டிய ரட்சிக்க வேண்டிய வஸ்துக்கள்ல நானும் ஒத்தனாக இருக்கும்படியாக நேர் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. இப்படி ஐந்து அங்கங்களோட கூட சரணாகத்திய இந்த பாசுரத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிற, இதுதான் ரகசியார்த்தங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரணாகதி தான். சரணாகதிக்கு மந்திரமாக இருந்திருக்கிறது கரண மந்திரமாக இருக்கிறது துவயம். சரணாகத்திய விதிக்கிறது, சரணாகதி பண்ணணும்ன்றத சொல்றது விதிக்கிறது சரம ஸ்லோகம். சரணாகதி பண்றதுக்கு உண்டான தகுதியை ஏற்படுத்துறது ஸ்வரூப ஞானம் அஷ்டாட்சரம். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயமாக எல்லாத்துலயுமே தோணக்கூடியது சரணாகதி தான். அந்த சரணாகதியினுடைய ஸ்வரூபத்தை ஐந்து அங்கங்களோட கூட இந்த பாசுரத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிச்சு அப்படிப்பட்ட சரணாகதியை நான் பண்ணிருக்கேன்னு சொல்றதுனால நாம்களும் பெருமாள் இந்த மாதிரி எண்ணங்களோட சரணாகதி பண்ணணும்ன்றத போதிக்கிற. மின்னருளாம் கதி என்று மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன். இது மகாவிஸ்வாசம். முதல்ல சொன்னது ஆக்கிஞ்சன்யம், இரண்டாவது வழியில சொன்னது பிராத்திகொல்லிய வர்ச்சனம், உன் அருளுக்கு இனிதான நிலையுகந்தேன் அனுகூல்ய சங்கல்பம்,
மண்ணிருளாய் நின்ன நிலை எனக்கு தீர்த்து வானவருதம் வாழ்த்தி தரவரித்தேன் உன்னை. இது கோத்திரத்துவ வர்ணம். இப்படி ஐந்து அங்கங்களும் இந்த இடத்துல சொல்லப்பட்டதாக ஆயிடுத்து. என் அருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் தருமால் அடைக்கலம் கொள் என்னன் நீயே. பர சமர்ப்பணம் நியாச பஞ்சாங்க சங்கீதா ஷட்விதா சரணாகதி என்றெல்லாம் சொல்லியிருக்க முடியினால அங்கங்களையும் சொல்லி அங்கிகளையும் சொல்லி இந்த கிரந்தத்தை தலைக்கற்ற இந்த பாசுரத்தினால கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரசிதா கவினா சஹதய ஹிருதய கிராக்கியா சரசோயம் சாரசங்கிரகா ஜயதி. இந்த கிரந்தத்துக்கு ஒரு ஏற்றத்தை சுவாமி தேசிகனே தெரிவிக்கிறேன். கவிதார்க்கிக கேசரினாம் கவிதார்க்கிக சிம்ஹம்னு விருது பெற்றவர் பெருமாள் சுவாமி தேசிகன். பெற்ற விருதெல்லாம் சாமான்யமான விருதம் இல்லை, அதுவும் யாரு கொடுத்தவா யாரு அவளும் சாமான்யமானவா இல்லை. இங்க வச்சே வேதாந்த் ஆச்சாரிய சம்ஜாம் அவரிதம் பகுவித் சார்த்தம் அன்பாம் என்ன சொல்லி சொல்ற ரங்கநாதனே வேதாந்தாச்சாரியர்னு சுவாமி தேசிகன் விருது கொடுத்திருக்கே, பெருமாள் கொடுத்த விருது வீணா போகட்டாதுன்னு தான் அதிகரண தாராவளி தத்துவ டீக்கை சததூஷணி போன்ற வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணி இவருக்கு இந்த விருது கொடுத்தது தகும்னு பெருமாள் கொண்டாடணும், அதுக்காக அந்த மாதிரி பண்ணிருந்தார். இவர் சர்வதந்திர சுதந்திரன்னு தாயார் கொண்டாடினார், கவிதார்க்கிக சிம்ஹம்னு கொண்டாடினார். இப்படி கவிதார்க்கிக சிம்ஹம்னு கொண்டாடினத்துக்கு அது அன்வர்த்தமான ஒரு காரியத்தை பண்ணார். கவிதார்க்கிக கேசரினா கவினா வெங்கடநாதேன, வெங்கடநாதேன கவினா, வெங்கடநாதன் சுவாமிக்கு திருநாமம், வெங்கடேசன் திருநாமம். அந்த திருநாமத்தை உடைய கவியான தன்னாலே விரசிதா சஹதய ஹிருதயாக்கியா சரசோயம் சாரசங்கிரகாம் சஹதய ஹிருதய கிராஹ்யகாம். நல்ல நஞ்சு நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இந்த சாரசங்கிரகத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சாரமான விஷயத்தை இவ்வளவு சுருக்கமா இவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறேன்னு கொண்டாடுவா. இப்படி நல்ல எண்ணம் மனசுல நல்ல எண்ணம் இல்லாதவாள்லாம் அவ எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு நான் அவளுக்காக இந்த கிரந்தத்தை பண்ணல, மனசுல கல்மஷம் இல்லாமல் சுவாமி தேசிகனிடத்துல பக்தியோட கூட அவர் சொல்ற வார்த்தைகள்லையும் பக்தியோட கூட இருக்கிறவள்லாம் அவளுக்கு ஒரு குண்ட சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக சஹதய ஹிருதய கிராக்கியா சரசோயம் சரசா அயம். இந்த கிரந்தம் இருக்க சாரசாரன்ற கிரந்தம் இருந்திருக்க இது ரசவத்தான கிரந்தம், இது என்ன சின்ன கிரந்தம் தானே, இத என்ன பெருசா சொல்லிட போறேன் என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுலயும் ஆச்சரியமான பல விஷயங்கள் எல்லாம் சுவாமி சாச்சிருக்க என்பது சொல்ற சரசோயம் கிரந்தா சாரசங்கிரக ஜயதி. இப்படிப்பட்ட சாரசங்கிரகம் என்ன இந்த கிரந்தமானது ஜெயதி போற்றப்படுவதாக விளங்குகிறது என்றார். சாரசங்கிரகத்துல ஆரம்பம் முடிவு ரெண்டுமே ரொம்ப விசேஷம். ஆரம்பத்துல சொல்லத்து அஸ்மத்குரு பரமகுருன்யதி வர பூர்ணோ சயாமுனம் ராமம் பத்மாட்சநாதே சேனேசரமாரமாபதேன் வந்தே பூததரோ வேதாளன் குலசேகர விஷ்ணுதித்த பக்திதனானே பக்தாங்கிரேணு சடதித்தே கலிரபு முனிவாகனான் அபி பஜாமி. இப்படி சொல்லி ஆரம்பிச்சேன். அதுல வரச்சு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல குரு பரம்பரா சாரத்துல சொல்லச்சு குருபியஸ் குருபியஸ் நமவாக்கம் அதிமகன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஆழ்வார்களுடைய ஒரு பாசரங்களை கொண்டு பொய்கமணி பூதத்தார்னு சொல்றதும் என்னுயிர் தந்தளித்தவரை தரணம் போக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கின்னு அந்த பாசுரத்துல சொன்ன விஷயத்தையும் சம்ஸ்கிருத ஸ்லோகமா இந்த இடத்துல சொல்ற எல்லா ஒரு எல்லா எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் கிரந்தம் எழுதுறதா இருந்தாலும் ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் இருந்தாதான் அந்த நடைபெறும். அதுக்காக அந்த ஹயக்ரீவ கட்டாட்சத்தை பிரார்த்தனை பண்ற பிராத்தி சந்தியா காஜிதந்தன் நிஜாயான்னு. அதுக்கப்புறமா இங்க
ஹேயோபாதேயம் எதெல்லாம் நாம எடுத்துக்கணும் எதெல்லாம் நாம விடணும் இதெல்லாம் சாஸ்திர பிரகாரத்துக்கு இருக்கிறத சொல்லி சொல்ற பெருமாளுக்கு பொருள் வந்து அவரையே அடையிறவள்ள பல பிரகாரமாக இருந்துருக்கான் பரமிகாந்திகளாக இருக்க ஏகாந்திகளாக இருந்துருக்கான் ஏகாந்திகள் பரமிகாந்திகள்னு ஏகாந்திகளாக இருந்துருக்கிறவன் எந்த பலன் வேணுமா இருந்தாலும் பெருமாள் ஒத்தரையே அடையணும்னு நினைக்கிறவன் ஏகாந்திகள் பரமிக அதாவது லௌகிகமான சுகம் இருந்து போகணும்னா கூட அதுவும் பரமிக அவள் தான் ஏகாந்திகள் என்று சொல்ற அந்த மாதிரி லௌகிக சுகத்தோட போயிடக்கூடாது அது பகவத் அனுபவ ரசத்தை தெரிஞ்சிருந்தாக்க இந்த லௌகிக சுகம்லாம் நரகப்பிராயமாக ஆகும் என்பதை தெரியப்படுத்தினார் சுவாமி அதுக்கப்புறமா எதெல்லாம் நாம ஏத்துக்கணும் கரணத்ரயத்தாலையும் ஏத்துக்க வேண்டிய விஷயம் என்ன விளக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை சொல்லி சொல்ற அந்த கரணத்தினால பண்ண வேண்டிய விஷயம் எம்பெருமானிடத்துல வந்து அவனிடத்துல சொரூபாதிகள் எம்பெருமானுக்கு சேகமாக இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கணும் எம்பெருமானுக்கு நாம எல்லாரும் பராதீனமாக இருந்துட்டு இருக்கோம் இதனால வர பிரயோஜனம் இருக்க அதுவும் பராத்தன்றதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ற இதுல இருந்து என்னன்னா இப்போ சரீராத்ம விவேகம் நமக்கு சரீரமே ஆத்மான்னு நாம நினைக்கூடாது நாம சுதந்திரம்னு நினைக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லி சொல்ற ஒரு சேதனனுக்கு நிறைவுன்றது எப்ப ஏற்படும்னா எம்பெருமான் இடத்துல பரநியாசம் பண்ணாதான் ஏற்படும்னு சொல்லி சொல்ற பத்து விதமான விவேகத்தை சொல்லி அதனால வரக்கூடிய பலன்களையும் அடுத்ததாக சொல்லி சொன்னார் விவேகம் விவேகத்தினுடைய பலன்கள் மீதி ரகசியார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது ரகசியார்த்தங்கள்லேருந்து அதுல சித்து அசித்து சேத்தனம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது ரகசியார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறது பெருமாளை அடைவிட்டாத பண்ற விரோதி அம்சங்களை தெரிஞ்சுக்கிறது பெருமாளை அடைவதற்கு உபாயமாக இருக்கிற பக்தி பிரபத்தி இதெல்லாம் இருந்துருக்கு இவைகள் எல்லாம் ஒரு விவிச்ச ஒரு விவேகம் பண்ணி நாம தெரிஞ்சுக்கணும் என்பதை சொல்ற இது எல்லாம் போக நாம எப்படி அனுசந்தானம் பண்ணணும் நம்மள எப்படி அனுசந்தானம் பண்ணிக்கணும்னு சொல்லச்சு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு எப்பவுமே நாம சேஷபூதனாக நாம இருந்திருக்கோம் அவனை அடைவதற்கு அவன்தான் காரணமாக இருந்துருக்கான் பெருமாள் தான் உபாயமாக இருந்திருக்கான் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் வரத்துக்காக பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயங்களை நாம அனுஷ்டிக்கணும் என்பதெல்லாம் நாம இப்பவும் அனுசந்தானம் பண்ணணும்ன்றதையும் சொல்லி சொன்ன இது சாஸ்திரார்த்தத்தினுடைய ஒரு சுருக்கம் ஆச்சாரியன் சிஷ்யனிடத்துல எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி மீதி அந்த கிரந்த சமாபனம் என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரைதாரத்துல அர்த்தானுசாசன பாகம் ஸ்தரீகரண பாகம் பதவாக்கிய யோஜன பாகம் என்றெல்லாம் பிரிச்சு கடைசியில எப்படி சிஷ்ய கிருத்தியம் ஆச்சாரிய கிருத்தியம் ஆச்சாரியன் எப்படி நடந்துக்கணும் சிஷ்யெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கடைசியில நிகமனம் பண்றோ அதே மாதிரியே இந்த இடத்துல ரகசியத்ரயத்தினுடைய சார சங்கிரகம்னு சொல்ற விஷயங்கள்ல இந்த கிரந்தத்துல சுருக்கமாக நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நமக்காக சுவாமி சாதிச்சு அப்படிப்பட்ட சுவாமியினுடைய கிரந்தத்தை நாம சேவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சது இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த வீரவல்லி ரகுநாதாச்சார சுவாமிக்கும் இதை எல்லாவற்றையும் ஸ்ரோதாக்களாக இருந்துட்டு கேட்கும்படியான இருக்கிற உங்க எல்லாருக்கும் தன்யவாதத்தை சொல்றேன் அடியனுக்கும் சுவாமியினுடைய சீர்தூக்திய ஒரு முறை சொல்லும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது அதை நினைச்சு நான் தன்னி தன்யனாக ஆகிறேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா